எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஐநு நடத்துகிற கிட்னி ரன்னில் இருக்கும் ஃபோர் ஃபைவ் கேன் ஃபைவ் கே மேரத்தான். இன்றைக்கி வந்து அவேர்னஸ் கொண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எல்லாருக்குள்ளேயும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆனதால் கொஞ்சம் எங்கேயோ எல்லாருமே சோம்பறிப்பட்டு நிறையா லைக் நோ டைம் டு டைம் சாப்பிடாமல் லைக் நோ எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், சமைக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்டைம் ஃபுட்ன்றது இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், இதனால் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் சரி இல்லைனா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் சரி இது நிறைய பேர் பண்ணுறதில்லை. ஸோ மேக்ஸிமம் இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களே சொல்லும் போது வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் டெஃபினெட்லி ஆஸ் அன் ஆக்டர் ஒரு நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நானும் ஆசைப்பட்றேன். ஸோ தட்ஸ் வை ஐம் பார்ட் ஆஃப் திஸ் ஒன். அண்ட் டு சே ஹவு ஐம் கனெக்டட் டு திஸ் ஒன் டைரக்ட்லின்னு சொன்னால், எங்கள் அம்மாவும் ஒரு கிட்னி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட் தான். ஸோ தட்ஸ் ஆவ் ஐ நோ ஐநு அப்படின்ற விஷயம். அண்ட் டெஃபினெட்லி லைக் நோ தேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட். நான் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸாக அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபைனல் பிளேஸ் வேர் ஐ டிசைடட் எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் நாட் த ஒன்லி இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சிம்டம்ஸே தெரியாமல் நிறைய டிசீசஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் லைக் நோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம வந்து நம்ம பார்த்துக்க விஷயம் நிறையா பண்ணணும், அதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி மேரத்தான் இஸ் அ கிரேட் ஸ்டார்ட். இது அவேர்னஸ் மட்டும் க்ரியேட் பண்ணாமல் நல்ல விதத்தில் ஒரு புது லைஃப் ஸ்டைலும் எல்லாருக்கும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி சின்ன விஷயமா எது பண்ணாலுமே ஹெல்த்தியாக பண்ணுறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர், யூ வில் செட் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆல்சோ. தேங்க்யூ.